Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. Crispy ana rava dosai eppadi seiradunu paakalam. Beginners ku la konjam useful ah irukum. Kandipa try panni paarenga. Sumiya's kitchen first time paakringa like pannite subscribe pannikonga. Inda glass la 1/2 glass arisi maavu, 1/2 glass maida maavu, 1/2 glass rava seithukonga. Cup la alandhalum seri, glass la alandhalum seri, edhila eduthalume same alavu eduthukonga. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது போல் விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். 1 மணி நேரம் ஊற விட்டுறணும். சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்லேயே சேர்க்கணும் மறந்துட்டேன். தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஊற்றணும். சைடில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். கிறிஸ்பியான ரவா தோசையை தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.